குட் மார்னிங் ஸ்டூடண்ட் அலகு 3 கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் இப்போ பாடத்தில் 3 4 5 6 இது மூணும் தொடர்ச்சியாக வரும் இப்போ நம்ம கணக்குகளை அடிப்படை பார்க்குறோம் நாலாவது லெசன் பாருங்கள் எட்டிங்க பாருங்கள் நாலாவது லெசனில் நற்பெயர் பார்ப்போம் ஐந்தாவது லெசனில் சேர்ப்பு கூட்டாளி சேர்ப்பு பார்ப்போம் ஆறில் விலகல் இது தொடர்ச்சியாக வர லெசனு இப்போ கூட்டாண்மைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் புக் எடுத்து வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் 82 கூட்டாண்மை இந்த வார்த்தை நீங்கள் கூட சொல்லுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கூட்டாளின்னு சொல்லுவீங்க எதுக்கு கூட்டாளின்னு சொல்லுவீங்க உன்னோட சேர்ந்து இருக்கிறதுனால சரியா இப்போ நம்ம ஒரு தனியாக ஒரு நிறுவனம் நடத்தினா ஒரு தனியால் வணிகம் அப்படின்னா ஒரு டீ கடை காய்கறி கடை தனியாக வச்சுருக்கவங்கள இதே ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தினா அதை என்னன்னு சொல்கிறோம் ஆ கூட்டாளி சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல இதனால தான் இந்த கூட்டாண்மைன்றது எப்படி வந்ததுன்னு பார்க்குறோம் சரியா பேஜ் நம்பர் 82 கூட்டாண்மை நிறுவனம் என்பது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட நபர்களோ அவர்களிடையே ஏற்படும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு தொழிலை ஏற்று நடத்தும் தொழில் வடிவமைப்பு அப்போ ரெண்டு பேர் இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அவங்க சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க கூட்டாண்மையை நடத்துகிறாங்க இது வரை விளக்கம் கொடுத்துட்டு பாருங்கள் இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 கூட்டாண்மை என்பது எல்லோரும் சேர்ந்தோ எத்தனை பேர் இருக்காங்களோ ரெண்டுக்கு மேலேன்னு சொல்லணும்ல எல்லாரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்காக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்பு கொண்டவர்களிடையே நிலவும் உறவு இப்போ நம்ம சொல்கிறோம்ல உறவுனா அம்மா அப்பா உறவு சொல்லுவோம் தம்பி அண்ணன் உறவுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இந்த கூட்டாண்மையில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா பரஸ்பர உறவு முறையில் வச்சுருக்காங்க சரியா நல்ல ஒரு நட்போட கூட்டாண்மை செய்கிறாங்க நான் மார்க் பண்ணிக்கோங்க இது 2 மார்க் கொஸ்டின் 1 இந்திய கூட்டாண்மை சட்டத்திலிருந்து உறவு ஆகும் வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின் 1 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பியல்புகள் கூட்டாண்மையின் சிறப்பியல்புகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருக்காங்க இந்த கூட்டாண்மை ஏற்கனவே நம்ம படித்தது தான் வருது பாருங்கள் குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும் 2 பேர் இருக்கணும் அதிகமாக எத்தனை பேர் இருக்கணும் 50 பேர் இருக்கணும் முதல் பாயிண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா லாபத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் வாய் வழியில் இருக்கக்கூடாது இது எப்படி இருக்கணுமா எழுத்து வடிவத்தில் இருக்கணுமா இது எப்படி இருக்கணும் எழுத்து வடிவத்தில் இருக்கணும் 3வது பாயிண்ட் பாருங்கள் ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி வரும் அதில் கிடைக்கும் லாபத்தை பகிர்வது உடன்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கூட்டாண்மைனா நிலவும் ஒப்புக்கொண்டவரிடையே நிலவும் உறவுன்னு பார்த்தோம்ல உடன்பாடுக்கிடையே இருக்கணும் 4வது பாருங்கள் அனைவருமோ அல்லது அனைவரின் சார்பில் ஒருவரும் நடக்கும் இதெல்லாம் சிறப்பியல்புகள் மார்க் பண்ணிக்கோங்க சிறப்பி பாயிண்ட் 1லிருந்து 4 வரைக்கும் 3 மார்க் கொஸ்டின் 1 அடுத்தது கூட்டாண்மை ஒப்பாவணம் பார்க்குறோம் கூட்டாண்மை ஒப்பாவணம் பேஜ் நம்பர் 83 புக் எடுத்துக்கோங்க கூட்டாண்மை ஒப்பாவணம் என்பது கூட்டாளிகளுக்கிடையே உடன்படிக்கையின் விதிகளை உள்ளடக்கி இப்போ பார்த்தோம்ல உடன் உறவு முறை அந்த விதிப்படி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம் ஆகும் திரும்ப சொல்கிறேன் கூட்டாண்மை ஒப்பாவணம் என்பது கூட்டாளிகளுக்கிடையேயான உடன்படிக்கையின் விதிகளை உள்ளடக்கிய எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம் ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க் கொஸ்டின் 2 சரி இப்போ இந்த ஆவணம் சொல்லிட்டோம் இந்த ஆவணத்தில் உள்ளடக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 16 நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் நிறுவனத்தின் பெயர் தன்மை மற்றும் தொழில் செய்யும் இடம் இப்போ இந்த பெயர் நிறுவன பெயர் இருக்கணும் இப்போ எது பெயர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் வசந்தன் கோ அது நிறுவனத்தின் பெயர் தன்மை அதனுடைய தன்மை என்ன பாத்திரங்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்னு நான் எல்லாத்தையும் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் வாங்குகிறோம் அது செய்யும் தொழில் சரியா அடுத்து பாருங்கள் தொழில் தொடங்கிய நாள் அது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வசந்தன் கோன்றது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க இது தொழிலுக்குரிய காலம் அளவு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஓராண்டு கிடையாது தொடர்ந்து நடந்துருக்கு அடுத்து 3வது பாருங்கள் அனைத்து கூட்டாளிகளின் பெயர் மற்றும் முகவரி இந்த நிறுவனத்தை செயல்படுத்துகிற கூட்டாளியாக இருப்பாங்கல்ல பார்ட்னர்ஸ் இங்கிலீஷில் என்ன சொல்லணும் பார்ட்னர்ஸ் சொல்லணும் இந்த பார்ட்னர்ஸுடைய நேம் முகவரி எந்த பேர் அவங்களுடைய அட்ரஸ் ஒவ்வொரு கூட்டாளியும் அளித்த முதல் கூட்டாளி தன்னுடைய பங்குக்கு முதல் அளிப்பாங்க சரியா தான் ஒரு கூட்டாளின்னா எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுனால ஒவ்வொரு கூட்டாளியும் தனக்கு இருக்கிற முதலை அளிப்பாங்க அது அளித்த முதல் 4வது பாயிண்ட் 5 பாருங்கள் முதல் அளிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அந்த லாபத்தை பகிர்ந்து கொள்வார்கள் வருகின்ற லாபத்தை என்ன செய்வார்கள் பகிர்ந்து கொள்வார்கள் 6வது பாருங்கள் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அனுமதிக்கப்பட்ட எடுப்பு தொகை கூட்டாளி முதல் போடுறாங்கல்ல அதிலிருந்து தன்னுடைய சொந்த செலவிற்காக எடுப்பாங்க அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எடுப்பு தொகை இதை நீங்கள் என்ன பண்ணணும் 0.6 இருக்குல்ல 1லேருந்து 6 வரைக்கும் டிக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க 3 மார்க் கொஸ்டின் 2
இப்போ நம்ம 2 மார்க் क्वेश्चन 1 2 மார்க் பண்ணிட்டோம் 3 மார்க் क्वेश्चन 1 2 மார்க் பண்ணிட்டோம் அடுத்து பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கங்க இதுக்கு முன்னாடி கூட்டாண்மை ஒப்பாவணம்னு பார்த்தோம் இப்போ கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாத போது என்ன செய்யணும் அப்படினு சொல்லிட்டு புக் பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கங்க ஒப்பாவணம் இல்லாத போது வெளிப்படையான அறிக்கை எதுவும் இல்லாத நிலையில் ஒப்பாவணம் இல்லாத நிலையில் சரியா அல்ல பாருங்க உங்களுக்கு அஞ்சு ஹெட்டிங்ல கொடுத்துட்டாங்க கூட்டாளியின் ஊதியம் எந்த கூட்டாளிக்கு ஊதியம் அல்லது உழைப்பு ஊதியம் அனுமதிக்கப்பட வேண்டியதில்லை நல்ல மார்க் கவனிச்சுக்கணும் ஒப்பாவணம் இல்லாத போது கூட்டாளியின் ஊதியம் வந்து என்ன செய்யல அனுமதிக்கப்படல இரண்டாவது பாருங்க லாப பகிர்வு விகிதம் எப்படி கொடுக்கணும்னா சமமா கொடுக்கணும் கூட்டாளிக்கு எப்படி கொடுக்கணும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் மூணாவது பாருங்க முதல் மீது வட்டி வந்து அனுமதிக்கப்பட தேவையில்லை சரியா நாலு பாருங்க கூட்டாளியிடம் இருந்து நிறுவனத்திற்கு பெறப்பட்ட கடன் மீது வட்டி எப்படி கொடுக்கறாங்க அப்படினா கடன் மீது வட்டி 6% மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் 6% அடுத்து எடுப்புகள் மீது வட்டி விதிக்க கூடாது இது நல்ல மார்க் பண்ணிக்கணும் இது மைண்ட் ஏத்திக்கணும் 1 ல இருந்து கடைசி பாயிண்ட் விதிக்க கூடாத வரைக்கும் மார்க் பண்ணிக்கங்க 3 மார்க் क्वेश्चन 4 சரியா அடுத்து நம்ம போ முதல் மீது வட்டி பார்க்க போறோம் முதல் போடுறதுல கூட்டாளி இவருக்கு எப்படி என்ன அந்த வட்டியை வந்து நிர்ணயம் செய்றாங்க அப்படி பார்க்க போறோம் பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கோங்க முதல் மீது வட்டி மற்றும் எடுப்பு மீது வட்டி கணக்கிடுதல் இருக்குல்ல நம்ம முதல் மீது வட்டி பாப்போம் முதல் மீது வட்டி முதல் மீது அனுமதிக்கப்படும் வட்டி ஆகும் முதல் அதாவது கூட்டாளி முதல் முதல் மீது வட்டி யாருக்கு அனுமதிக்கறாங்க கூட்டாளி விடுகின்ற முதலின் படி அனுமதிக்கறாங்க ரெண்டாவது என்ன அப்படினா லாபம் இருக்கும்போது மட்டும்தான் முதல் மீது வட்டி கணக்கிடப்படும் மூணாவது பாருங்க ஒப்பாவணம் கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் குறிப்பிடல அப்படினா அதை என்ன செய்ய மாட்டாங்க எடுத்துக்க மாட்டோம் ஒப்பா இல்லாத போது நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே அல்ல இருக்கு பாருங்க பாயிண்ட்ஸ் கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் முதல் மீது வட்டி பற்றி குறிப்பிடவில்லை எனில் அந்த பேராகிராஃப் லாஸ்ட்ல இருக்கு குறிப்பிடப்படவில்லை என்றால் கூட்டாளிக்கு முதலுக்கு வட்டி அனுமதிக்கப்படவில்லை அதாவது ஒப்பாவணத்தில் இல்லை அப்படினா அனுமதிக்க வேண்டாம் அடுத்து பாருங்க குறைவாக இருக்கும்போது வட்டி தொகை வந்து குறைவாக இருக்கும்போது அனுமதிக்க வேண்டாம் வட்டி தொகை குறைவாக இருக்கும்போது என்ன செய்யவேனா அனுமதிக்க வேண்டாம் இவராக முதல் மீது வட்டி வழங்கப்படுகிறது சரி முதல் மீது வட்டியை எப்படி கணக்கிடுறது அப்படினு சொல்லிட்டு பாப்போம் பேஜ் நம்பர் 21 ல பாருங்க முதல் மீது வட்டி பார்த்தோம்ல அதுல வந்து கீழ்கண்ட குறிப்பிட்டு பதிவில்லை கூட்டாண்மை நிறுவனத்திற்கு ஏடுகளை பதியப்பட வேண்டும் இப்போ முதல் மீது வட்டி வந்து அதனுடைய குறிப்பிட்ட பதிவு எப்படி தரணும் அப்படி பார்ப்போம் இந்த முதல் மீது வட்டிங்கிறது நமக்கு செலவு வருவாய் செலவின கணக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல செலவுகளை நம்ம பதிவோம் இல்லனா லாப நட்ட கணக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து லாப நட்ட கணக்குல செலவுகள் பக்கம் பதியப்படும் இது வந்து நம்ம இறுதி கணக்குக்கு கொண்டு போவோம் இறுதி கணக்குனா இருப்புநிலை குறிப்பு அதுக்கு முன்னாடி முதல் மீது வட்டின்றது எங்க கணக்கிடுவோம் அப்படினா செலவுகள் சரியா லாப நட்ட கணக்கு செலவுகள் பக்கம் பதியும் முதல் மீது வட்டி கணக்கு பற்று யாரோட கணக்கு இது வந்து அப்படினா கூட்டாளியின் முதல் அல்லது நடப்பு கணக்குன்னு போடணும் முதல் மட்டுமே போதுமானது ஆனா இல்லனா நடப்பும் போடலாம் ஸ்லாஷ் கோட் போட்டு நடப்பும் போடுவோம் சரி இத நாம எந்த கணக்குக்கு கொண்டு போகறோம் லாப நட்ட பகிர்வு முதல் மீது வட்டி எங்க இருக்கு பட்டில இருக்கு கணக்கு முடிக்கணும் ஒன்னு ஆரம்பிச்சா ஒரு குறிப்பேட ஆரம்பிச்சது என்ன செய்யணும் நம்ம முடிக்கணும் அப்ப இந்த ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தது முதல் மீது வட்டி பட்டில இருந்தது எதில போயிடும் வரவுல போயிடும் எந்த கணக்குக்கு நம்ம மாத்த போறோம் லாப நட்ட கணக்கு அதனால லாப நட்ட கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு வரவு ரெண்டு மார்க் பண்ணிக்கங்க முதல் மீது வட்டி வழங்கும் போது முதல் மீது வட்டி கணக்கினை முடிக்கும் போது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கங்க 2 மார்க் क्वेश्चन 4 அந்த குறிப்பேட அப்படியே பாக்ஸ் அப்படியே எழுதுங்க சரியா அடுத்து பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோ முதல் மீது வட்டி கணக்கிடுதல் முதல் மீது வட்டி நடப்பாண்டுக்குரிய தொடக்க முதலில் கணக்கிடும் போது அவ்வாண்டின் கூட்டாளியின் கூடுதல் முதல் ஏதாவது கொண்டு வந்திருந்தாலோ அல்லது முதல் தொகையினை நிரந்தரமாக திரும்ப எடுத்திருந்தாலோ அது முதல் தொகை மாற்றத்தை உண்டாகும் அப்ப வந்து ஒரு முதல் மீது வட்டி எவ்வாறு கணக்கிடுறோம் அப்படின்னா ஒரு முதல் போட்டிருக்காரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது அவர் 1 லட்சம் ரூபாய் முதல் போட்டுக்கலாம் திரும்ப என்ன செய்யறாருன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு கூடுதலா கொஞ்சம் முதல் போடுறாரு அப்ப கூடுதல் அதுதான் என்னது கூடுதல் முதல் அப்புறம் நிரந்தரமாக திரும்ப எடுத்திருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா முதல் தொகையிலேருந்து நம்ம பார்த்தோம் எதில் பார்த்தோம் ஒப்பாவணம் இல்லாத போது அல்ல எடுப்பு மீதான வட்டின்னு ஒன்று பார்த்தோம்ல கடைசியில் அதே மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா எடுத்திருந்தால் நிரந்தரமாக எடுத்திருந்தாலும் இதை வந்து என்ன செய்யறோம் முதல் மீது வட்டி எவ்வாறு இருக்கும் என்பதை கணக்கிடும்
அதுக்காண்டி தான் முதல் மீது வட்டி கணக்கிடப்படும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாத்துக்கங்க. முதல் மீது வட்டி ஈக்குவல் டு முதல் தொகை பெருக்கல் ஆண்டுக்கான வட்டி விகிதம் பெருக்கல் வட்டி கூறிய காலம். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் இந்த ஃபார்முலாவை. இதை தெரிஞ்சா மட்டும்தான் கணக்கு போட முடியும். அப்போ முதல் மீது வட்டி கணக்கிடணும்னா என்ன செய்யணும்? முதல் தொகை இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஆண்டுக்கான வட்டி விகிதம், ஒரு ஆண்டுல எத்தனை விகிதம், சதவீதம்ன்றது தெரியும், நூறுன்றது உங்களுக்கு, அப்படிதானே? அந்த அதுதான் விகிதம். விகிதம்னா என்னது? நூறு. அப்போ ஆண்டுக்கான வட்டி விகிதம் எவ்வாறு கணக்கிடுறது? அப்புறம் வட்டிக்குரிய காலம், ஒரு மாதமா இரண்டு மாதமா, காலம்னா அதுதான் மாதங்களை கணக்கிடுறது. சரி, இப்போ நம்ம கணக்குக்கு போவோம். எடுத்துக்காட்டு கணக்கு அஞ்சு பாருங்க. மன்னன் மற்றும் ரமேஷ் எனும் கூட்டாளி 3:1 எனும் விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 2017 ஏப்ரல் 1 அன்று அவர்களுடைய முதல் மன்னன் 80,000 ரமேஷ் 60,000 மற்றும் அவர்கள் நடப்பு கணக்குகள் முறையே ₹10,000 மற்றும் ₹5,000 என வரவிருப்பை காட்டியது. 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% கணக்கிடவும் மற்றும் அதற்கான குறிப்பேட்டு பதிவுகளையும் தரவும். அப்போ நம்ம முதல் மீது வட்டின்றதை கணக்கிட்டுட்டு அந்த கணக்கிட்ட தொகையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஏற்கனவே முன்னாடி குறிப்பேடு எப்படி பதியணும்னு பார்த்தோம்ல, அது மாதிரி ஒரு குறிப்பேட்டு பதிவும் தரப்போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இதில் ரொம்ப குழப்பமாக இருக்கும், என்னடா அது ரெண்டு தொகை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. இந்த நடப்பு கணக்குகள்ன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கொஸ்டினில். நடப்பு கணக்குகள் தொகையை எடுத்துக்கூடாது. அதுக்கு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறிப்புன்னு கொடுத்துருக்கா. முதல் மீது வட்டி கணக்கிடும்போது நடப்பு கணக்கின் இருப்புகளை எடுத்து கொள்ளக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் மீது வட்டி கணக்கிடும் போது என்ன செய்யக்கூடாது? நடப்பு தொகைக்கான வட்டியை என்ன செய்யக்கூடாது? கணக்கிடக்கூடாது. சரி, இப்போ பார்ப்போம். மன்னன் முதல்ல எப்படி போனோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுதியிருக்க போர்டில் பாருங்கள், மன்னன் முதல் மீது வட்டி எழுதியிருக்கா? எவ்வளோ தொகை எழுதியிருக்கு? 80,000. இந்த 80,000 இன்ட்டு 5 எதுக்கு போட்டோம்? 5% கொடுத்துருக்காங்க. 5 பெருக்கி 100 வகுக்கணும். சதவீதம்னா என்னது? 5 பெருக்கி 100 வகுக்கணும். அதுக்கு கீழே அப்படியே அந்த தொகையை எழுதிக்கோங்க. 80,000 × 5/100. கீழே இருக்க 2 0 மேலே இருக்க 2 0 கட் பண்ணிடுங்க. அப்போ என்ன இருக்கணும்? 800 × 5. 2 எந்த 0 வந்து நம்ம வந்து எந்த தொகையால் பெருக்கினாலும் 0 தான், சரியா? அப்போ 2 0 அப்படியே போட்டுக்கிட்டோம். அஞ்சாம் வாய்ப்பாடு சொல்கிறீங்க 8×5 = 40. அப்போ இதனுடைய தொகை எவ்வளோ? மன்னனுடைய முதல் மீது வட்டி 4,000. அதே மாதிரி ரமேஷ் வருங்க. ரமேஷ் முதல் மீது வட்டி ஈக்குவல் டு 60,000. 60,000 × 5/100 வகுக்கணும். அப்போ 60,000 × 5/100. 100னா என்ன செய்யணும்? கீழே இருக்க 2 0 மேலே இருக்க 2 0 கட் பண்ணிடணும். இப்படி தானே கிராஸில் கட் பண்ணலாம், அடிக்கலாம், அதுதான் கட் பண்ணணும்னு சொல்கிறோம், சரியா? அப்போ 600 × 5 போட்டுக்கணும். 2 0 எந்த நம்பரால் பெருக்கினாலும் 0 தான். 2 0 போட்டாச்சு. 6×5 = 30. 3,000. அப்போ ரமேஷ் முதல் மீது வட்டி எவ்வளவு? 3,000. சரி, இது இதோட நிறுத்திடலாமா? இல்லை, குறிப்பேடு போடணும். இதுக்கு ஒரு குறிப்பேடு போடணும். குறிப்பேட்டு படி பாருங்க. பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோ. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், 4,000 யார் உள்ளது? மன்னனை கூட முதல் மீது வட்டி 4,000, ரமேஷ் உள்ள முதல் மீது வட்டி 3,000. இப்போ குறிப்பெடுத்துறோம். 4 பேரேட்டு பக்கையும் பற்று வரவு, சரியா? 4 வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க. 2018 மார்ச் 31 எழுதிக்கோங்க. முதல் மீது வட்டி கணக்கு பற்று, மன்னன் கணக்கு வரவு, ரமேஷ் கணக்கு வரவு. இப்போ மன்னனில் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் 4,000 போட்டாச்சு, ரமேஷ் 3,000 போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டி முதல் மீது வட்டி கணக்கில் பட்டில் 7,000 எடுத்தீங்க. சரி, இதோட விடலாமா? இல்லை, இது வந்து எதுக்கு மாற்றணும்? லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு மாற்றணும். இப்போ லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு வரவு. இந்த பகிர்வு எவ்வளோ? 7,000 அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், சரியா? லாப நட்ட பகிர்வு கணக்கு 7,000, முதல் மீது வட்டி கணக்கு 7,000. விளக்க குறிப்பிடணும். முதல் மீது வட்டி கணக்கை முடித்தது. இப்போ அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்கு 6 பார்ப்போம். அந்தோனி மற்றும் அக்பர் என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். இந்த 3:2 அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க வேணாம், அது பின்னாடி பெரிய கணக்கில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம், சரியா? 2018 ஜனவரி 1 அன்று அவர்களின் முதல் கணக்குகள் இருப்புகள் அந்தோனி 60,000 மற்றும் அக்பர் 40,000 ஆகும். 2018 ஏப்ரல் 1 அன்று அந்தோனி கூடுதல் முதலாக. இப்போ நம்ம இந்த முதல் கணக்கில் வெறும் முதல் மட்டும் பார்த்தோம். இந்த கணக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காரு. முதல் தொகை கொஞ்சம் போட்டுட்டாரு, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரா, கூடுதலாக கொஞ்சம் முதலையும் கொடுத்துருக்காரு. 10,000 கொண்டு வந்தார். அவ்வாண்டில் அக்பர் 5,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார்.
2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டியை கணக்கிடவும். நல்லா கவனிங்க. அந்தோனிக்கு வந்து முதல் மீது வட்டி கொடுத்துருக்காங்களா? ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நம்ம கணக்கு எந்த ஆண்டு ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்கணும். ஜனவரி டு டிசம்பர் 12 மாதத்தில் ஏப்ரல் 1லேருந்து கணக்கு கூடுதல் வட்டி போடும்போது பார்க்கணும். சரியா? எந்த மாதம் அப்படின்னு சரி கவனிங்க. அந்தோனி முதல் மீது வட்டி எப்படின்னு எழுதிங்க. முதல் மீது வட்டிக்கு ஃபார்முலா எழுதுங்க. முதல் மீது வட்டி ஈக்குவல் டு முதல் தொகை இன்ட்டு வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம். வட்டிக்குரிய காலம் எழுதிக்கிங்களா? சரி, இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, அந்தோனியுடைய தொடக்க முதல் கணக்கில் கொடுத்துருக்காங்க 60,000 கொடுத்துருக்காங்களா? அந்தோனிக்கு 60,000, அக்பருக்கு 40,000. 60,000 எடுத்தார். இது என்ன முதல்? தொடக்க முதல். ப்ராக்கெட்டில் ஓராண்டுன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா மறந்துடக்கூடாது. அதனால ஓராண்டுன்னு போட்டுக்கோங்க. 60,000 × 6 × 6 / 100. இதை சுருக்குனீங்கன்னா, ரெண்டு கீழே இருக்க 2 0 மேலே 2 0 கட் பண்ணிட்டீங்க. 600 × 6 பெருக்கணும். 600 × 6 பெருக்கினா 2 0 போட்டுக்கோங்க. எந்த தொகையால் 0 பெருக்கினாலும் 0 தான். 6 வாய்ப்பாடு சொல்லுங்கள். 6 × 6 = 36. அப்போ 3600. அடுத்தது கூடுதல் முதல் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி கூடுதல் முதலாக 10,000 கொண்டு வந்தார். இப்போ கூடுதல் முதல் எழுதியாச்சு. 9 மாதம் நான் எழுதியிருக்கேன். இந்த 9 மாதத்தை நீங்கள் எப்படி கணக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு எப்போ முடியுது? ஜனவரியிலேருந்து அவருடைய கணக்கு எப்போ முடியுது? லாஸ்ட்டில் பாருங்கள், 9 பாருங்க. ஏப்ரல் 1னா ஏப்ரல் மாதம் எடுத்து, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ வந்து டிசம்பர், ஏப்ரல் டு டிசம்பர் எத்தனை மாதம் வந்து விரல விட்டு எண்ணி பார்த்துக்கோங்க. ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்கும் 9 மாதங்கள். 9 / 12 வருடத்திற்கு 12 மாதங்கள். அதனால 12 கொடுப்போம். 12 மாதங்களில் 9 மாதங்கள். சரியா? அப்போ அவர் கூடுதல் முதலாக கொண்டு வந்தது 9 மாதங்கள். தொகை 10,000 எழுதிட்டு சத வட்டி வீதம் வந்து 6 × 6 / 100 சதவீதங்கிறதுனால 100 போடுறீங்க. ~9/12. 9 என்னன்னா 9 மாதங்கள். எத்தனை மாதத்துக்கு 9 மாதம்? 12 மாதத்துக்கு 9 மாதம். இப்போ சுருக்குறீங்க. வாய்ப்பாடு சொல்லுங்கள். 6 வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 1/6 2/12 கீழே 2 போட்டுட்டேன். அதுக்கடுத்தது வந்துட்டு இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணிக்கோங்க. அப்போ 100 × 9 1/9 = 9. அப்போது 900 / 2 இருக்கு. 2 வகுக்கும்போது 2வது வாய்ப்பாட்டில் 9 எத்தனை தடவை இருக்குன்னா 4 × 2 = 8 மீதி 1 இருக்குது. 0 சேர்த்துறோம் 10. 10ல் 2வது வாய்ப்பாடு எத்தனை இருக்குது? 5 × 2 = 10. அப்போ அந்த பக்கத்தில் உள்ள 0 போட்டாரு சேர்த்து போட்டுட்டீங்க. 450 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். தொடக்க முதலையும் கூடுதல் முதலையும் ஆட் பண்ணிங்கன்னா 4050 ரூபாய். அடுத்தது அக்பருடைய முதல் கண். முதல் மீது வட்டி ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். முதல் தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம். தொடக்க முதல் போட்டாச்சு 40,000. அக்பர் கொண்டு வந்தது எவ்வளோ? 40,000 இன்ட்டு 6 வட்டி வீதம். 6 × 100 2 0 × 2 0 கட் பண்ணிட்டீங்க. 400 × 6 2000 × 6 = 24 வாய்ப்பாடு 6 × 24 2400 ரூபாய். கூடுதல் முதல் 6 போட்டுருக்கோம். இந்த 6ன்றது கணக்கில் கொடுக்கல, நல்லா கவனிக்கணும். கூடுதல் முதல் வந்து காலங்கள் கொடுக்கவில்லை என்றால் நம்ம ஃபார்முலாலே படித்தாச்சு. 6 மாதங்களாக கணக்கிட வேண்டும். வட்டிக்குரிய காலம் கொடுக்கவில்லை, இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. வட்டிக்குரிய காலம் கொடுக்கவில்லை என்றால் 6 மாதங்களாக என்ன செய்யணும்? கணக்கிடணும். அப்போ பாருங்கள், இதனுடைய கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு அக்பர்? 5000 ~6/100 ~6/12 6 மாதங்களாக கணக்கிடணும். 12 மாதத்துக்கு 6, அதனால் 6/12 போட்டோம். 2 0 × 2 0 கட் பண்ணிட்டீங்க. மேலே 6 வாய்ப்பாடு பாருங்கள், 3 × 6 கீழே 12 இல்லை இந்த 6/12 அடிச்சு 1/6 × 2/12 இந்த 2 வந்து மேலே 6 அடிங்க. 1 × 2 = 3/6 அப்போ 50 × 3 பெருக்கணும். 50 × 3 பெருக்கிறீங்கன்னா 150. ரெண்டுத்தையும் கூட்டுறீங்க. 2400 + 150 கூட்டிங்கன்னா 2550. இதே மாடலில் தான் உங்களுக்கு பயிற்சி கணக்கு எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் பயிற்சி கணக்கு 6 / 5 பாருங்க. மன்னன் ரமேஷ் அதே மாதிரி கணக்கு தான். சேர் 113 பேஜ் நம்பர் 113 முடிச்சிடலாம் கணக்கு. அதே மாதிரி இப்போ 6 கணக்கு பிரகாஷ் அண்ட் சுப்ரியா கணக்கு. சுப்ரியாக்கு பாருங்கள், கூடுதல் முதல் கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து மாதம் கணக்கிடலை. அதனால் நீங்கள் எந்த மாதத்தை எடுத்துக்கணும்? 6 மாதம் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 5 6 கணக்கு செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்த நம்ம மாடலில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.